ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நண்டு குழம்பு எப்படி செய்யறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு 6-7 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலாவை ரெடி பண்ணிப்போம். 2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இதை மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இல்லை, நம்ம பட்டை இலை லவங்கம் எதுவுமே போட தேவையில்லை. வெறும் சோம்பு மட்டும் போட்டால் போதும். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம், 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பச்சை மிளகாய், 3 தக்காளி பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசைஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அரை முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை எடுத்துடலாம். தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம நண்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நண்டு 1/2 கிலோ நண்டு, இது நண்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நண்டை போட்டுருங்க. நண்டு போட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும். 15 நிமிஷம் நீ கொதிச்சாலே போதும், நண்டு நல்லா வெந்துடும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க, நல்லா வேகட்டும். நண்டு வந்து நல்லா குழம்புல முழுகணும். இப்போ நல்லா முழுகிடுச்சு. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகட்டும். நண்டு வெந்துருச்சுன்னா அதோட கலர் வந்து ஆரஞ்சு கலரில் மாறிடும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நண்டும் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். தேவையில்லைனாக்கா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலரில் ஆயிடுச்சு. நண்டு நல்லா வெந்துருச்சு. நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் லக்ஷ்மி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.